Hi friends, welcome to GN Pigeons. இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த வீடியோ கிளிப்லிங்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ எது சம்பந்தமானதுன்னு. கண்டிப்பா இது நீங்க நினைச்சபடியே கர்ணபுராவை பத்தின வீடியோ தான். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல கர்ணபுராவுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரைனிங் டிப்ஸை பத்தி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காரணம் காரணம் அப்படின்னு சொன்னவொடனே எல்லாருக்கும் தாட்டில் வரது பார்த்தீங்கன்னா அதனுடைய பேக் ஃப்ளிப், அதான் பார்த்தீங்கன்னா பல்ட்டி தான். கர்ணபுரா பார்த்தீங்கன்னா டைவர், பிளாக் ஃப்ளிப்பர், பல்ட்டி புறா, ரோலர், டம்ளர், சில்வரை, தமிழில் வெள்ளிக்கண், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்குது. இருந்த இவ்வளோ பேர் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கே ஒரு உரிமையான புறா அப்படின்னா கர்ணபுறாவை தான் சொல்லணும், அதுவும் கர்ணம் அப்படின்ற பேர் தான் சொல்லணும். ஓகே வாங்க இப்போ நம்ம அந்த கர்ணபுறாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அதனுடைய அப்பியரன்ஸ், எந்த ஒரு புறாவை பற்றின ரிவ்யூ பார்க்க சொல்லவும் அந்த புறா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதான் அதை வந்து நம்ம பையிங்கோ செல்லிங்கோ ஐடென்டிஃபிகேஷனோ பண்ண முடியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு அதனுடைய அப்பியரன்ஸை பார்க்கலாம். கர்ணபுறா அப்படின்னாலே மீடியமான சைஸ் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா லார்ஜும் இருக்காது, ரொம்ப சின்ன சைஸும் இருக்காது, மீடியமான சைஸ் இருக்கும். அதனுடைய அழகு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய புறாங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் ஆவரேஜ் ஒரு சில புறாங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆவரேஜான நம்ம சாதா புறாவுக்கு இருக்க மாதிரியே பீக்ஸ் இருக்கும். கர்ணபுறா அப்படின்னாலே முக்கியமான ஒரு அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா அதனுடைய ஐசைன். ஐசைன்னா கர்ணபுறாவுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண் அதிகமாக காணப்படும். கர்ணபுறாவில் வெள்ளிக்கண், மஞ்சள் கண், அப்புறம் பச்சை கண், கருப்பு கண் எல்லா வகையான புறாக்களும் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கண் தான் வந்து ஃபேமஸாக எல்லா இடத்தையும் இருக்குது. எல்லோ, க்ரீன், பிளாக் இது மூணுத்துக்கூட கம்பேர் பண்ண சொல்ல ஒயிட் ஐ, சில்வர் ஐ வந்து ரொம்பவே ஃபேமஸாக எல்லா இடத்தையும் இருக்குது. அது மட்டும் இல்லாத அதனுடைய கேரக்டர் மற்றதை கம்பேர் பண்ண சொல்ல ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்ணபுறாவுடைய கேரக்டர். கர்ணபுறாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ப்ரீடர், எல்லா இடத்தையும் ஈஸியாக சர்வே ஆகக்கூடியது. மொட்டை மாடியில் வளர்க்குறது, கர்ணபுறாவை மொட்டை மாடியில் வளர்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாத கர்ணபுறாவுடைய கேரக்டரில் முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டியது அதனுடைய நேமுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃப்ளிப் அடிக்கும், அதாவது கர்ணம் அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கர்ணபுறாவால் ரொம்ப நேரம் வந்து வானத்தில் பறக்க முடியும். கர்ணபுறாவுடைய ரேசிங் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா அதில் இதெல்லாம் இருக்குது, அதை வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எந்த மோர் சூட்டபுள் பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரீடிங்க்கு கர்ணபுறா ரொம்பவே நல்ல சூட்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாத காலனி ப்ரீடிங்க்கும் நல்லா சூட்டபுளாக இருக்கும். பட் வந்து கேஜ் ப்ரீடிங் அண்டு காம்பினேஷன் ஆஃப் ப்ரீடர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா மற்ற புறாங்க கூட சேர்த்து வளர்க்குறது கர்ணபுறா அந்தளவுக்கு சூட்டபிலிட்டி கிடையாது. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டைப்ஸை பார்க்கலாம். கர்ணபுறாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதில் நம்ம நாட்டுக்கே சொந்தமான டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கர்ணம், அதாவது பார்த்திங்கன்னா சப்ஜா கலரில் இருக்கக்கூடிய நார்மல் கர்ணபுறா. அதனுடைய கேரக்டர் பார்த்திங்கன்னா ஆவரேஜான டைமிங்கும் இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா ஆவரேஜான டைம் வானத்தில் பறக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். அது மட்டும் இல்லாத ஆவரேஜான பல்ட்டியும் காணப்படும், ஆவரேஜான ஹைட்டில் பறக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நம்ம தமிழ்நாட்டு கர்ணபுறா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேமஸாக பார்த்திங்கன்னா ராம்புரி அப்படின்னு சொல்கிறாங்க, கல்கத்தா லைன். ஓகேங்களா, இந்த புறாவுடைய அப்பியரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பாடியில் பிளாக் டாட்டட், இல்லாட்டி பிளாக் கலர் பாடியில் ஒயிட் டாட்டட், இந்த மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்மண்ட் கலர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹை ரோலிங் வித் லோ டைமிங், அதாவது அதிகமாக ஃப்ளிப் அடிக்கும் பட் ஆனால் டைமிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். லோ ரோலிங் வித் ஹை டைமிங், ஃப்ளிப்பும் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் ரொம்ப நேரம் பறக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் ஃபேமஸாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஹை ரோலிங் வித் லோ டைமிங் கிரவுண்ட் ரோலர், அடுத்து இப்போ புதுசாக மியூட்டேட் பண்ணி வச்சுருக்க க்ரஸ்டட் ரோலர்ஸ். க்ரஸ்டட் ரோலர்ஸ்னால் நம்ம நார்மல் கர்ணபுறாவுக்கு கொண்டை இருக்கும் பட் ஆனால் கர்ணபுறா மாதிரி அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அது வந்து ஒரிஜினல் வெரைட்டி கிடையாது, ஒரு மியூட்டேட் பண்ண வெரைட்டி தான். ஓகே அது மட்டும் இல்லாமல் கர்ணம் இந்த கேட்டகரி கீழே பார்த்தீங்கன்னா டம்ளர்னு சொல்கிற எல்லா பீஜன் வெரைட்டிஸும் வந்து இந்த கர்ணம் கீழே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்கா டம்ளர், இங்கிலீஷ் லாங் ஃபேஸ் டம்ளர், ஷார்ட் ஃபேஸ் டம்ளர், இந்த மாதிரி சொல்கிற எல்லா டம்ளர் வெரைட்டியும் வந்து கர்ணம் கீழே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் டம்ளர் அப்படின்ற பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரின் பேர்ட் மோஸ்ட்லி இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் எல்லாத்துக்கும் டம்ளர்னு பேர் இருக்கும். டம்ளர் அப்படின்னாலே அது வந்து ஃப்ளிப்பரோடைய மியூட்டேட்டர் ஜீன் தான் சொல்லணும். ஸோ கர்ணத்துலேருந்து தான் வந்து இதெல்லாம் உடச்சி அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து உருவாக்கியிருக்காங்க.
ஓகே, இது வரைக்கும் நம்ம டைப்ஸை பற்றி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கலரை பார்க்கலாம். கர்ணம் பொறுத்த வரைக்கும் எல்லா கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நான் அடிக்கடிக்கு சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கே உரிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா, அதாவது பார்த்தீங்கன்னா ஆஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் பேர், பிளாக் கலர், ஒயிட், ரெட், சாண்டில், ஆல்மண்ட், இது எல்லா கலரும் சேர்த்த மாதிரி, செக்கர், இப்படி எல்லா கலர்லேயும் கர்ணம் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம கர்ணப்புறாவை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோம். இப்போ ஒரு கர்ணப்புறாவை நம்ம புதுசாக வாங்க போகிறோன்னா அதை எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். கர்ணப்புறாவை வாங்க சொல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஐ சைன், கர்ணப்புறாவுடைய ஐ. அதனுடைய ஸ்பாட் வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ, அதாவது பார்த்திங்கன்னா ரெட்டினா, ரெட்டினா வந்து எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ, கருவிழி எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ, அந்த அளவுக்கு அதனுடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஒரு கெஸ் வச்சுக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா பீஜன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் பீஜன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரெட்டினா வந்து ஆவரேஜாக இருக்கும், அதை சுற்றி இருக்க ஒயிட் அல்லது ரெட்டு வந்து ஆவரேஜாக இருக்கும். பட் கர்ணம் பீஜன்ஸ் பார்த்திங்கன்னா ரெட்டினா வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும், அந்த ஒயிட் ரீஜன் வந்து ரொம்ப கொஞ்சம் அகலமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் புறா வாங்க சொல்ல எப்பயுமே ஒரு ப்ரீடர்கிட்டேருந்து வாங்குங்க, எஸ்பெஷலி கர்ணம் ப்ரீடர். கர்ணம் யாரா வச்சு நல்லா ப்ரீட் பண்ணுறாங்கன்னா, கர்ணம் மட்டும் ப்ரீட் பண்ணுறாங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வாங்குங்க. அதுவும் ஓப்பன் ப்ரீடிங்கில் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. எந்த ஒரு ரேசிங் வெரைட்டியுமே நீங்கள் ஓப்பன் ப்ரீடர் கிட்டேருந்து வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா என்ன தான் ஒரு புறாவுடைய லைனேஜ் நல்லா இருந்தாலும், அது ஒரு ரூமுக்குள்ளே போட்டு இல்லாட்டி ஒரு கேஜுக்குள்ளேயே போட்டு அடைச்சி வச்சுருந்தா அதனுடைய லைனேஜ் நாளுக்கு நாள் மங்கி கொண்டே தான் போகும். ஸோ இதனால் நீங்கள் ஓப்பன் ப்ரீடர் கிட்டேருந்து வாங்குறது புறா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ண புறாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய பேராகவும் வாங்கலாம், சிக்காகவும் வாங்கலாம். ஏன்னா இது ஓமர் அளவுக்கு வந்து வாங்கின இடத்துக்கே போகலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாங்கி உங்கள் இடத்துல ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்கள் இடத்துல நின்றுடும். கர்ணப்புறாவுக்கு ட்ரைனிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 30-40 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா வந்து ஈஸியாக ட்ரைன் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணப்புறாவில் பெஸ்ட் கலர் அப்படி எதை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சப்ஜாவை தான் சொல்லுவேன். ஏன்னா சப்ஜா வந்து அந்தளவுக்கு ஃபெயிலியரே இருக்காது, நீங்கள் கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா அது அதுங்கிட்ட நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டிப்ஸ், நீங்கள் கர்ணப்புறாவை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடி தான். மொட்டை மாடியில் சத்திரி, அதாவது பார்த்தீங்கன்னா புறாவை ட்ரெயின் பண்ணுறதுக்கு சத்திரின்னு ஒன்று அடிக்கணும். ஸோ அது இருந்ததுன்னா ரொம்பவே பெஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கர்ணப்புறாவை ட்ரெயின் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு ஹைட்டான ஆப்ஜெக்ட்டும் இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு பக்கத்தில் தென்னை மரம் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா உங்கள் வீடு வந்து இருக்கிறதுலே ஹைட்டான ரீஜனாக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். அப்படியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஹைட்டான ரீஜன் இருக்குன்னா உங்கள் வீட்டில் இருக்க சத்திரியை வந்து நீங்கள் ரொம்ப ஹைட்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கர்ணப்புறாவை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏற்ற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock. நீங்கள் வந்து உங்கள் புறாக்கு ஒரு 50% உணவு தண்ணி ரெண்டுத்தையும் கொடுத்து ஒரு பேர் ஆண் பெண் இல்லை ஆண் ஆண் எப்படியோ எப்படிப்பட்டாலும் ஒரு ஜோடி மினிமம் ஒரு ஜோடி புறாவையாச்சு நீங்கள் ஒன்றா பறக்க விடுங்க. நீங்கள் கர்ணப்புறாவை பறக்க விட சொல்ல ஃபஸ்ட்டு எடுத்து அதை வானத்தில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டைம் இப்போ நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2 hour ஆச்சு உங்கள் புறாவை கீழே இறக்காமல் பார்த்துக்குங்க. ஏன் நான் வந்து பக்கத்தில் ஹைட்டான பில்டிங்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் ட்ரெயின் பண்ண சொல்ல உங்கள் வீட்டில் மொட்டை மாடியிலேருந்து நீங்கள் புறாவை கீழே இறங்காத தெரித்திட்டு இருக்க சொல்ல மற்றவங்க வீட்டு மாடியில் போய்ட்டு உட்காரக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடி ஹைட்டாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு சொன்னேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்கள் புறா டே டு டே, அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 2 hoursனா நாளைக்கு வந்து ஒரு 2 hours 15 minutes இந்த மாதிரி ஒரு 15 நிமிஷம் நீங்கள் கூட்டிகிட்டு அந்த புறாவுடைய லைனேஜ் எவ்வளோ நேரமோ அந்த அளவுக்கு நீங்கள் தாக்குப்பிடிக்க வைக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்காக உங்கள் புறா ஒரு நாளும் பறந்துட்டு இறங்கின பிறகு அதை கண்டிப்பாக வெளியே விடக்கூடாது. அதுக்கு தேவையான ஃபுட்டை கொடுத்து அதனுடைய லாஃப்ட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ப்ரீடராக இருந்தால் அது ப்ரீட் பண்ணுறவங்க கேஜிக்குள்ளேயோ இல்லை லாஃப்ட்டுக்குள்ளேயோ வச்சு ப்ரீட் பண்ணி தினமும் மார்னிங்கில் ட்ரைனிங் கொடுத்துக்கலாம். அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கர்ணப்புறாவை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அடல்ட்டு பேராக ட்ரெயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அந்த ரெண்டு பேர் இப்போ மினிமம் 2 பீஜனை வந்து நீங்கள் பறக்க விடுறீங்கன்னா பறக்கிற ரெண்டு புறாவும் அடல்ட்டாக இருக்கணும், சேம் ஏஜ் பீஜனாக இருந்தால் ரொம்பவே நல்லது. ஏன்னா கர்ணப்புறாவை பொறுத்த விஷயம் ஒரு தவறான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு பறக்கும், நான் பறக்கிறேன்னா நீ பறக்கணும் அப்படின்ற கண்டிஷனில் பறக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேர் அடல்ட்டு கூட சிக்கை நீங்கள் வந்து கூட ஏற்றுறீங்கன்னா அதனால் தாக்குப்பிடிக்க முடியாது. ஸோ சிக்கு வந்து அடல்ட்டு வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கும், நம்ம இடம் இங்கே தான் கரெக்டாக இங்கே தான் இறங்கணும் அப்படின்ட்டு. பட் ஆனால் சிக்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கே தெரியும், அந்தளவுக்கு வந்து அதுக்கு நாலேஜ் இருக்காது. ஸோ அதால் எவ்வளோ ஐட்டம் கூட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோ ஐட்டம் அடல்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சிக்கை வந்து இடத்த மறந்துடும். ஸோ இதனால் உங்கள் சிக்கு வந்து மிஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே கர்ணப்புறா வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ண சொல்ல சேம் ஏஜ்டு பீஜன்ஸாக ட்ரெயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து கர்ணப்புறாவுடைய
முக்கியமான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் பார்க்கலாம். இப்போ நம்ம கர்ணபுரா வளர்க்க போகிறோம்னா என்னென்ன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், நீங்கள் வந்து கர்ணபுரா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டிங்கன்னா ட்ரைனிங் பண்ணி என்கிட்ட கர்ணபுரா நல்லா ஃப்ளிப்ஸ் அடிக்கணும், நான் வந்து கிளப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட கர்ணபுரா மட்டும்தான் இருக்கணும். டைமர்ஸ் ஹோமர்ஸ் கூட வந்து நீங்கள் கர்ணபுரா கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்த கண்டிஷன், நீங்கள் நார்மலாக கர்ணபுரா வளர்த்தா கூட கர்ணபுரா உங்ககிட்ட நல்லபடியாக ஃப்ளிப் அடிக்கணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாதா புறா கூட அதை பறக்க விடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சாதா புறா கூட பறக்க விட்டீங்கன்னா கர்ணபுராவுடைய கேரக்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் மாறி சாதா புறா மாதிரியே மாறிடும். அதாவது அது வந்து ஃப்ளிப்பும் அடிக்காது, டைமிங்கும் இருக்காது. அடுத்து முக்கியமான கண்டிஷன், கர்ணபுராவை நீங்கள் வந்து நல்லபடியாக ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்ச் பேட்சாக ப்ரீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அடல்ட்டுனா அடல்ட்டெல்லாம் ஒரு பேட்ச் வச்சுருக்கணும், செமி அடல்ட்னா செமி அடல்ட் எல்லாத்தையும் ஒரு பேட்ச்சில் வச்சுருக்கணும், சிக்ஸ்னா சிக்ஸ் எல்லாத்தையும் ஒரு பேட்ச்சில் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து ட்ரைனிங் டைம் வந்து 6:00 தான், அதை மாற்றக்கூடாது. 6:00 ஏன்னா மார்னிங் டைம் நீங்கள் ஏற்றி விட்டிங்கன்னா தான் அது எவ்வளோ நேரம் பறக்க முடியுமோ அவ்வளோ நேரம் பறக்கும். ஈவினிங்கில் ஏற்றினீங்கன்னா கண்டிப்பாக கர்ணபுராலாம் இறங்கிடும், டைமிங் அளவுக்குலாம் வந்து நைட்டில் பறக்காது. ஸோ மார்னிங் டைம் வந்து ரொம்பவே பெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு மூணு பேட்ச் உங்ககிட்ட புறா இருக்குன்னா அந்த மூணு பேட்ச்சும் வந்து இன்றைக்கி ஒரு பேட்ச்னா நாளைக்கு ஒரு பேட்ச் நாளானிக்கு ஒரு பேட்ச் இந்த மாதிரி பேட்ச் வைஸாக நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஏஜ்டு பீஜன்ஸ் கர்ணபுராவை பொறுத்த வரைக்கும் ஒன்றா பறக்க விட்டிங்கன்னா உங்கள் புறா மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபைனல் டிப்ஸாக கர்ணபுராவுக்கு ரொம்பவே முக்கியமானது ஃபுட்டு. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கர்ணபுரா எல்லாத்தையும் சாப்பிடும். அதே மாதிரி கர்ணபுராவுக்கு நீங்கள் ரொம்பவே விட்டமின் நியூட்ரிட்டிவ் ஃபுட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இருக்கிற பீஜன்லேயே ரொம்ப எனர்ஜி செலவு பண்ணுற பீஜன் பார்த்திங்கன்னா கர்ணபுரா. ஒரு பிளாக் ஃப்ளிப் அடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணுன்னு உங்களுக்கே தெரியும் தரையில், அதையும் தாண்டி அது வானத்தில் டைவ் அடிக்குதுன்னா அது எவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் செலவாகும்னு பார்த்துங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபுட்டாக கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜிஎன் பீஜன்ஸ். பீஜன்ஸ் டு த ஃபியூச்சர் இன் தமிழ்.